வெல்கம் டு ரோ மேத்தமேட்டிக் சேனல். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்பர் 8. இஃப் த நார்மல் அட் த பாயிண்ட் டி ஒன் ஆன் த பேரபுலா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x மீட்ஸ் அகைன் அட் அ பாயிண்ட் டி டூ, தென் ப்ரூவ் தட் டி டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டூ டி ஒன் ப்ளஸ் டூ பை டி ஒன் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அதாவது என்ன பண்ணுறான்னா, ஒரு பேரபுலாவுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு நார்மல் ட்ரா பண்ணுறாங்க. அந்த நார்மல் வந்து திரும்ப அகெயின் மீட் அட்டு டி டூ அண்ட் த பேரபுலா அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அப்போ இதுக்கு ஒரு நார்மல், இதான்ப்பா நார்மல், இது டேஞ்சன்ட், ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறான், இது நார்மல் அட் டி ஒன், இங்கே டி டூ, ஓகே. சரி, அப்போ இந்த நார்மல் வந்து இங்கே காண்டாக்ட் ஆகுதா, அட் த செகண்ட் மீட்டு அட்டு டி டூன்னு சொல்லியிருக்கான். ஆனால் இந்த பாயிண்ட்டாக டி டூன்னு அர்த்தம், ஓகேவா? சரிப்பா, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். அட் டி ஒன், இப்போ ஜென்ரலாக ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் எப்படி எழுதுவோன்னா, ஒய் ப்ளஸ் எக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டு டூ ஏடி ப்ளஸ் ஏடி கியூ அப்படின்னு எழுதுவோம்ப்பா, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம டி அப்படின்றத டி ஒன் போட்டுக்கிறோம். அப்போ ஒய் ப்ளஸ் எக்ஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ ஏ டி ஒன் ப்ளஸ் ஏ டி ஒன் கியூ, ஓகேவா? சார், இப்போ இந்த நார்மல் திரும்ப எங்கே மீட் ஆகுனா, அட்டு டி டூ. ஸோ அப்போ இந்த நார்மல் எது வழியாக போகுதா, டி டூ வழியாக போகுதா? அப்போ இட் பாசஸ் த்ரூ ஏடி ஸ்கொயர் காமா டூ எயிட்டி. அப்போ டி டூன்றதுனால டி டூன்னு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? சரி, இது எக்ஸ்னு எடுத்துக்குவா, இதை ஒய் நடுச்சு, இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ என்ன வரும் பாருங்க, டூ ஏ டி டூ ப்ளஸ் எக்ஸும் என்ன என்ன அறிவிக்கணும், ஏ டி டூ ஸ்கொயர் இன்ட்டு டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ ஏ டி ஒன் ப்ளஸ் ஏ டி ஒன் கியூ, ஓகேங்களா? இந்த டூ ஏ ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஏஎஃப்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகும், மைனஸ் டூ ஏ டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ டி ஒன் கியூ மைனஸ் ஏ டி டூ ஸ்கொயர் டி ஒன் அப்படின்னுமா. இதுலேருந்து ஒரு இது மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா, போசை டிவைடட் பை ஏ ஆலாம் டிவைட் பண்ணிப்பா. அப்போ என்ன வரும் பாருங்க, டூ டி டூ மைனஸ் டூ டி ஒன் டி ஒன் கியூ மைனஸ் டி டூ ஸ்கொயர் இன்ட்டு டி ஒன், ஓகேவா? ஏவால் டிவைட் பண்ணும். இப்போ டூவை காமனாக மைனஸ் டூவை வெளில எடுத்துக்குவா. அப்போ இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இதில் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? சரி, இதில் டி ஒன்னாக காமலாக விளையாட்டும். இப்போ டி ஒன் ஸ்கொயர் மைனஸ் டி டூ ஸ்கொயர், இது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கா? அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? சரி, அப்போ என்ன வரும் பாரு, மைனஸ் டூ இன்ட்டு டி ஒன் மைனஸ் டி டூ, டி ஒன் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் பி
into a minus b. அப்போ போத் சைட் டோட்டல் பை டி ஒன் மைனஸ் டி டூ, அது கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன வரணும்னா மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு, இது கேன்சல் ஆகிடும், டி ஒன் இன்ட்டு டி ஒன் ப்ளஸ் டி டூ. இந்த ப்ராடக்ட் டி ஒன் தான் அனுப்புன்றோம் தான் டிவைட் ஆகிடும், டி ஒன் ப்ளஸ் டி டூ. அப்போ அந்த ப்ளஸ் டி ஒன் தான் அனுப்பும் தான் மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி டூ. இதுலேருந்து மைனஸை காமனாக வெளில எடுத்துப்பா, டி ஒன் ப்ளஸ் டூ பை டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி டூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தட் இம்ப்ளைஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஒன் ப்ளஸ் டூ பை டி ஒன், அவ்வளோதான். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.